ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு சாக் டியூப். நாம இன்னைக்கு பயணிக்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூரு கெங்கேரி பகுதியில் அமைஞ்சிருக்க பஞ்சமுகி கணேசா கோயிலுக்கு தான் பயணிக்க போறோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா மைசூரு மெயின் ரோட்ல தான் அமைஞ்சிருக்கு. கோயிலோட பார்க்கிங் பாத்தீங்கன்னா மெயின் கேட்டுக்கு உள்ளேயே நம்ம பார்க் பண்ணிடலாம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா 1984 கட்டப்பட்டிருக்க ஒரு பழமையான கோயில்னே சொல்லலாம். கோயிலோட மண்டபத்துக்கு மேல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா 30 உயரம் கொண்ட விநாயகரோட பஞ்சமுகி கணேஷா ஸ்டாச்சு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. கோல்டன் பெயிண்டிங்ஸில் வந்து அமைச்சிருக்காங்க. இதே உருவ அமைப்பு கொண்ட பிளாக் ஐடல் வந்து 4 உயரத்தில் தான் மெயின் கடவுளாக நம்ம கோயிலுக்குள்ளே தரிசனம் பண்ணலாம். பஞ்சமுகி கணேஷா ஸ்டாச்சுவில் உள்ள கணேஷாவோட உருவங்கள் பார்த்தீங்கன்னா 4 கணேஷா வந்து 4 திசைகளை நோக்கி அமர்ந்திருக்க மாதிரியும், 5வது கணேஷாவோட முகம் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய கணேஷாவோட தலைக்கு மேலே இருக்கிற மாதிரியும் அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த கோவிலை ஸ்ரீ சக்ரா கமிட்டி தான் வந்து நிறுவி இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே விஸ்வகர்மா ஆசிரமம் கூட இருக்குது. அந்த ஆசிரமத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கோயிலுக்கான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்து இன்டீரியர் ஃபுல்லாகவே கிரானைட்ல தான் வந்து பண்ணியிருக்காங்க. கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்ட லைன் மாதிரி அமைக்கப்பட்ட குளம் வந்து அமைச்சிருக்காங்க. கோயிலோட மண்டப சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா விநாயகரோட கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸை வந்து வடிவமைச்சிருக்காங்க. பஞ்சமுகி கணேஷாவோட 5 முகங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களோட நுட்பமான உடற்கூறியல் பஞ்ச கோஷங்களை குறிக்கிறதா வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்னெல்லாம்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அன்னமய கோஷம் அப்படிங்கிறது வந்து மனிதனோட உணவு உடல் அதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உரைக்கிறது மாதிரியும், பிராணமய கோஷம் அப்படிங்கிறது வந்து மனிதனோட ஆற்றல் நுட்பமான உடல் நாடிகள் சக்கரங்கள் குண்டலினி அவற்றை வந்து குறிக்கிறது மாதிரியும் சொல்லப்படுது. மனோமய கோஷம் அப்படிங்கிறது வந்து மனிதனோட மனம் உணர்வின் உறுப்புகளை வந்து குறிக்கிறது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது மனுஷனோட ஞானம் அறிவாற்றல் திறமையை பிரதிபலிக்கிறது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறது வந்து மனிதனுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட நித்திய மையத்தை வந்து குறிக்கிறது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு.